நீங்க வாங்க, நான் எந்த ஆபீஸ்ல நான் கலெக்டருக்கு கொடுத்த மனுக்கு எனக்கு பதில் வரல. கொரோனா டைத்துல ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணேன், என் பிள்ளை எல்லாம் போட்டு உங்களுக்கு இது பண்ண வேண்டியிருக்கு. எனக்கு 6 லட்சம் நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? சும்மா ஒரு டைப் எடுத்து கொடுத்துருக்கீங்க. தூத்துக்குடி மாவட்டம் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து பேசுறேங்க. கலெக்டர் ஆபீஸ்ல பேசுறேங்க. வருவாய் கிராமம் எஸ் குமராபுரம், அதோட நிலத்தோட பரப்பளவு 1.5 ஏக்கரியா பருத்தி பயிரிட்டு இருக்கேன். தூத்துக்குடி மாவட்டத்திலே 3 மழை நல்ல மழை, பருவமழை பெஞ்சிருக்கு, பருத்தி நல்லபடியா வருது. ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் மின்தோவரம் அமைச்சு தீர்வண்டு மின்தோவரம் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. 6 லட்சம் தாரன்னு சொல்லிட்டு கலெக்டருக்கு ஆர்டர்னு சொல்லி இன்னைக்கு 97,000 தருவேன்னு சொல்லுதாங்க ஐயா. என்னோட பிள்ளைக்கு வாழ்வாதாரமா தான் இருக்கு. நான் ஒரு குறு விவசாயி. இது வந்து என்னோட அப்பாவோட சொத்து. அண்ணன் தம்பி 3 பேர் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் 2 மகன் இருக்காங்க. எங்களோட அவங்க வீட்டு முனை இருக்கட்டும் தான் தவிர வீட்டுக்கு அருகிலும் இருக்கு. அது வீட்டு முனைய பிள்ளைகளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அதேமாரி அவங்க வற்புறுத்தி கேட்டதுனால 6 லட்சம் தாரன்னு சொல்லிட்டு இப்போ 97,000 தருவேன்னு சொல்லுதாங்க. கலெக்டரோட உத்தரவுங்காங்க, ஆனால் கம்ப்யூட்டரில் டைப் அடித்து வச்சுருக்காங்க, அது சைன் பண்ணியிருக்காங்க. கலெக்டராக உத்தரவாக இருந்தாலுமே அது கலெக்டரோட முத்திரை அதில் இல்லை. கலெக்டராக அறிவித்த தொகையும் எனக்கு போதுமானது கிடையாது. பருத்தி இன்னைக்குள்ள விலை நல்ல வேலை இருக்குது, 110 ரூபா. இந்த 1.5 ஏக்கர் பாதிப்படைஞ்சுன்னா என்னோடய பிள்ளைக்கு ஏதாட்டும் இன்னைக்குள்ள நிலவரத்துக்கு என் பிள்ளைக்கு நான் என்ன பொருளை எடுத்துப்பையா? நீங்களே சொல்லுங்கள். இப்படி ஒவ்வொரு விவசாயம் அழிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னோட 1.5 ஏக்கர் இன்றைக்கி நாசமாயிட்டு. காவல்துறை மூலமாக இந்த பணி நடக்கு. ஆமாம், நானும் அவங்க கலெக்டர் 97,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் நீ கல்லும் மண்ணுமா இருக்கு, இதை நான் சரிபார்க்க சீர் செய்யறதுக்கு எனக்கு இன்னும் 40,000 தேவைப்படுது. இதை நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? இப்போ உங்க கோரிக்கை அதுக்கு எனக்கு எந்த விதமான இழப்பீடு எதுவும் கொடுக்காம பணி நடந்துக்கிட்டு இருக்கு காவல்துறை மூலமாக. சரி, அது என்ன செய்யணும்? எனக்கு உரிய இழப்பீடு தொகை 6 லட்சம் வாங்கி தரணும். அவங்க 6 லட்சம் தரணும்னு சொல்லிட்டு இப்போ 97,000 தருவாங்க. பாலசுப்ரமணியன் கீழே மீனாட்சிபுரம்.